ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரோ க்ரீன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. நான் இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது அப்போ வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி அதில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கரை உள்ளே ஆட் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு இப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீல் மேக்கரை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஹீட் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை. நான் எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ லைட்டாக வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம். நான் இந்த சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அவ்வளோவா காரம் ஆட் பண்ணல. நீங்கள் ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, நல்லா காரம் சாப்பிட்றதுங்களாக இருந்தால். நம்ம வதக்கி வச்சுருக்க இதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை மீல் மேக்கர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியை வேணும்னா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா, சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.